हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी वीडियो ना ब्रेकफास्ट को ओट्स पॉरिज पड़े वो उड़ शेर पड़ी करें। फर्स्ट और टम्लर मिल्क वो बॉयल पड़ी अरे मूणु स्पून ओट्स आड पड़को। इत इंस्टेंट ओट्स ना मिक्स पड़े फाइव मिनट्स को नहीं वो ट्रेडिशनल रोल ओट्स यूस पड़ा आना अगर कुछ नेर इत फाइव मिनट्स ओट्स ना कुन और स्पून फ्लैक्स सीड पाउडर आड पड़ी करें। चिया सीड आड पड़ना आना चिया सीड्स वो मोदे नहीं वो ऊरे वे अदक आड पड़ो। कुछ साल नंब इतकूँ वो रेसिन्स अब कैश्यू नट इलेना बादाम पिस्ता ये वाणा आड पड़ा इन रिचा अदकूँ वो डेट्सों वो इतकू आड पड़ी ना कुछ पारेज वो लाइटा स्वीटनसो नलकू वो आपल बनाना अब फ्रूट बनो आना सिट्रस फ्रूट्स आड पड़कूड़ा आपल बनाना पटा रोम नल्कों कुन इन वो ना मैशिया नल सापे बउल साले उल्ला फिल्लिंग अत ब्रेकफास्ट सत्मा कंजी दाँ वो वीटल ना अरे वज सत्मा इत वो रे स्पून टू मूणु स्पून उम्मो अवतपो वाटर साल मिक्स पड़को नम्ब डयट ना प्िपेर पड़े ना वो स्वीट आड पड़े इतने कुक्रमारा नाम ना सकू आड पड़ना ना वो साल आड पड़े मिल्क और टम्लर ऊती बॉल आना कल मिक्सरे वो ऊती ना कुड़ा ना प्िपेर पड़ेद फाइव मिनट्स आगे फेम्ल नंबन पड़े नम्बर एना पड़े पसी की सीकर प्िपेर पड़ोना इतमी नहीं वो टाइव मिनट्स से सापल ना फिल्लिंग मिड मॉर्निंग वो ना और जूस प्िपेर पड़पे अद्क वो ग्रीन आपल क्यूक्यूबर अब कैरट जूस पड़पे वो फ्रूट उड़को अड पड़ी ना यूशल वो कैरट बीट्रूट क्यूक्यूबर अदक आपल आड पड़े इलेना वो एबिसी जूसूँ आपल बीट्रूट कैरट इत मूण आड पड़े नहीं पड़ना उम्मीद अवेलबिको सेतु वे और जूस पड़ेंगे यूशल सिट्रस फ्रूट्स आड पड़ा इत कैरट बीट्रूट कोकोनट आड पड़ी और जूस पड़ी और टम्लर नहीं कुछ और लवन ओ क्लॉक वाकल उ पची एड़का इतकूँ वो नंब नट्स रेसिन्स अब पम्पकिन सीड्स अब डेट्स बादाम पिस्ता எல்லாம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு 1 ஓ கிளாக் முடியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ லஞ்சுக்கு வந்து நான் கவுனி அரிசி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ரெசிபி வந்து ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேணுங்கிறவங்க வந்து பார்த்துக்கோங்க. இந்த கவுனி அரிசி பவுடர் எப்படி பண்ணுறதும் நான் அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இத வந்து அப்படியேவும் சாப்பிடலாம் இல்லனா வந்து பட்டர் மில்க் வந்து கலந்தும் சாப்பிடலாம். நான் வந்து இன்னைக்கு அப்படியே சாப்பிட போறேன். இது வந்து குயிக்கா நீங்க பண்ணிரலாம். ஒரு 10 டு 15 மினிட்ஸ் தான் ஆகும் இது பண்றதுக்கு. கொஞ்சம் ஹெவியான லஞ்ச் சாப்பிடணும்னா மில்லட்ஸ் வெச்சுக்கோங்க. நான் வரகரிசி வெச்சிருக்கேன் இன்னைக்கு. அது கூட மத்தவங்களுக்கு பண்ண குழம்பு காயுமே நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் வந்து ஒரு பவுல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன். இது வந்து ஆப்பிள் பனானா பப்பாயா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வேணாலும் கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். இது கூட ஒரு கப் க்ரீன் டீ வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். எப்போவுமே ஒரு பவுல் வச்சுட்டு அந்த பவுலில் அளவாக சாப்பிடுங்க. நான் எப்போயும் இந்த பவுல் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வேணாம் அப்படின்னு சொன்னால்
சுண்டல் வந்து வேக வச்சு தாளித்து சாப்பிடலாம். அதுவும் ஃபில்லிங்காக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. இது சாப்பிட்டிங்கன்னா ஒரு 8:00 முடியும், உங்களுக்கு பசிக்காது. அப்புறம் நைட் டின்னர் வந்து லைட்டாக ஏதாச்சும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு பாசிப்பயிறு தோசை எடுத்துக்கிறேன். நீங்கள் அடை தோசை சாப்பிட்லாம், கோதுமை ரவை உப்புமா சாப்பிட்லாம், சப்பாத்தி அப்புறம் கோதுமை தோசை எது வேணால் சாப்பிட்லாம். ஆனால் அளவாக ஒன்று இல்லைன்னா ரெண்டு சாப்பிடுங்க. எனக்கு காலையில் வந்து லிக்விடாக குடித்தா அவ்வளோக்கா பசிக்காது, ஆனால் நைட் வந்து இது மாதிரி கொஞ்சம் சாலிடாக சாப்பிட்டா தான் வந்து பசி தாங்குற மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணுறேன். ஈஸி அண்ட் குயிக் டயட் ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.